வணக்கம் டாக்டர். வணக்கம். கைனகோமாஸ்டியான்னு ஒரு டாபிக் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ தெளிவாக எங்களுக்கு வந்து உங்கள் ஆங்கிள்லேருந்து எங்களுக்கு ஒரு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் டாக்டர். அதாவது இந்த கைனகோமாஸ்டியா அப்படிங்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ கைனகோனா லேடிஸுங்க, மாஸ்டியானா பிரெஸ்ட்டு. ஸோ லேடிஸ் போல் பிரெஸ்ட் வரும்போது அது கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு நோய் கிடையாதுங்க, கைனகோமாஸ்டியாங்கிற ஒரு டிசீஸ் கிடையாது. கைனகோமாஸ்டியா எனக்கு வந்துருச்சு ஐயையோ அப்படிங்கிற பயந்துக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து நேச்சுரலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஹார்மோனல் சர்ஜஸ் தான். ஒரு பியூபர்ட்டியில் அடையும் போது நமக்கு வந்து மேலுக்குண்டான ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோன், ஃபீமேலுக்குண்டான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனுங்க, இது ரெண்டுமே முன்ன பின்ன மாறும். அப்போ அந்த பியூபர்ட்டி ரேஞ்ச் வரும்போது அந்த பசங்களுக்கு வர மாற்றங்களில் அந்த மார்பகம் கொஞ்சம் வளர்ச்சியாகும் அந்த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட்னால. அப்புறம் அவங்க வளர வளர என்ன ஆகும்னா அந்த எஃபெக்ட் குறைஞ்சி டெஸ்டோஸ்டெரோன் ஜாஸ்தியாக இருங்கிட்டு நிறைய பேருக்கு கரைஞ்சிரும். பட் ஒரு சிலருக்கு அந்த சக்கையாட்டம் இருக்குங்க, அதைத்தான் நம்ம இப்போ கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறாங்க, ஸோ அதனால லைக் இந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்குமா? அது ஒரு முக்கியமான காரணங்க. ஃபுட் அடல்ட்ரேஷனோட நம்ம எடுக்கிற ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டில் வரக்கூடிய ஸ்டீராய்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பாடி பில்டிங்காக இருக்கிற ஸ்டீராய்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஹார்மோனல் மாற்றங்கள் கொண்டு வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன் கேட்கறேன் டாக்டர், நிறைய பேர் இது சைக்காலஜி அஃபெக்ட் ஆகிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஆமாம். ஓகேவா, ஒரு ஏஜுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் ரேஞ்ச் வரும்போது என்னென்னா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டுக்கும் சொல்கிறது இல்லை. கரெக்ட். ஓகேவா, இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு சைக்காலஜி இம்பேக்ட் நடக்குது அங்கே. இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பசங்களாம் ஒன்று வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதோட மெயினாக அவங்களுக்கு எனக்கு ஹார்மோன் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு லேடிஸ் மாதிரி பாடி மாறுது, அந்த ஒரு இம்பேக்ட் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும் கிண்டல் பண்ணுவாங்க. இதனாலே அவங்க நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் பெரிய லெவல்லே இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி பயந்துக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. 95% வந்து ஹார்மோனல் இஷ்யூஸே இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கலாம், அது நம்ம இந்த மாதிரி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபேட் மட்டும் இருக்குதுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை அந்த டிஷ்யூ இருக்குன்னா நம்ம சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணி. இப்போ இந்த சைல்டு அப்யூஸ்லாம் சொல்கிறாங்க, அதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடி ஷேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாகவே அந்த ஒரு யங்ஸ்டரை வந்து பயங்கரமாக பாதிப்பு கொடுக்குது. இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இதனால என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்னா ஹெவி ட்ரைனிங், ஃபுட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஒரு நியூட்ரிஷன் கைடன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபுட் பேட்டர்ன் போகிறாங்க. நிறைய ட்ரையல் நேரம் இது வந்து ஸ்டார்டிங்கே இப்போ வந்து உங்ககிட்ட வந்தால் இது கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாமா? ஆமாம், இப்போ ஸ்டார்டிங்கே வந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரெண்டாவது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கலாம். நீ பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேட் இருக்குன்னா லைக் உங்கள் மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் காமிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை கிளாண்டு தான் இருக்குன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சர்ஜிக்கல் க்யூர் பண்ணிடலாம். சர்ஜரிங்கும் போது அது பயப்படுற மாதிரி ஒரு சர்ஜரி இல்லைங்க, நம்ம சிம்பிளாக சொல்கிற அந்த லைப்போசெக்ஷன் சர்ஜரி தான். அது சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுவோம், அதில் அந்த ஃபேட்டை கரைச்சி எடுத்துருவோம். அப்புறம் அந்த டிஷ்யூ எடுக்கிறதுக்கு அந்த நிப்பிளை சுற்றி கருவளையே இருக்குது, அங்கே ஓப்பன் பண்ணி அதுலேயே எடுக்கும். ஓகே, இதனால் ஏதோ ஸ்கேர் அந்த மாதிரி லைக் ஒரு தழும்போ ஏதோ தெரியுமா? ஸ்கார் வராதுங்க, ஏன்னா நாம் அந்த ஃபேட்டை கரைக்கிறதுக்கு போகிற அந்த லைப்போசெக்ஷன் பண்ணுவோம், 4-5 mm தான் போடுவோம். அது ஹிடன் பிளேஸ்லேருந்து போட்டுக்கலாம், தெரியாத மாதிரி இடத்துல பண்ணிக்கலாம். அந்த டிஷ்யூ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கருவளையத்தில் கிளிக்கிறங்காட்டி அந்த இடத்துல தழும்பு வராதுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு நான் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குறேன், இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இயர்லி ஸ்டேஜ் ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் ஒரு செலிபிரிட்டி இது மாதிரி பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி ஆப்ரேஷன்? ரொம்ப காமனாக வருவாங்க, நிறைய பேர் ஜிம்முக்கு போய் ட்ரை பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவராக ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ கிளாண்டு மட்டும் அந்த இடத்துல இருந்துட்டு. நிறைய பேர் இப்போ எங்கிட்ட வராங்கலாம், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஈரோட்டில் பையன் வந்திருந்தாங்க, அவங்க எல்லா டயட்டிங்கு ஜிம்மு என்ன சாப்பிட்டா டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகும், எதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஈ ரியலைஸ்ட் இது ஒரு டிஷ்யூ மாதிரி. பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவோட ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஈஸியாக எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கற்றுக்க முடியுது. இப்போ நான் ஈவன் நம்மளே இங்கே வந்து பேசுகிறோன்னா கூகுளை பார்த்துட்டு வந்து பேசலாம் எல்லாமே, பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு இதில் ஒன்று இருக்குது, அதுதான் இஸ் பிளே மேஜர் ரோல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இது மாதிரி கைனகோமாஸ்டியா. ஸோ இப்போ வந்து ஒர்க் அவுட் கூட சேர்ந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்குமா டாக்டர்? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபேட்டு வந்து கட்டாயம் உங்களுக்கே தெரியும் எக்ஸசைஸ் பண்ணால் குறையும். ஸோ அந்த ஃபேட்டு மட்டும் இருக்குன்னா ஒர்க் அவுட் ஆகும், பட் மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னா கிளாண்டும் இருக்கும் அதை சுற்றி ஃபேட்டும் இருக்குங்க.
ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாண்ட் மட்டும் இப்போ சரி நான் இப்போ எக்ஸசைஸ் கொடுக்குறோம் டாக்டர், இப்போ நீங்களும் அதை வந்து க்யூர் பண்ணுறீங்க, பட் திரும்பி இது வரதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குல்ல? வாய்ப்பு இல்லை. திரும்பி இது வந்து திரும்பி இந்த லைக் அந்த டிஷ்யூ வந்து திரும்பி ரீக்ரோ ஆகிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் திரும்ப வர வாய்ப்பு? ரொம்ப நன்றி டாக்டர், இது மாதிரி எங்களுக்கு ட்ரைனர்ஸ் எல்லாருக்குமே நார்மல் பீப்புள்ஸ்க்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.